Dear all standard students, I am Metro Karanagaran. In chapter number seven, applications of differential calculus, example seven point nine. Salt is poured from a conveyor belt at a rate of thirty cubic meter per minute, forming a conical pile with a circular base, and the height and diameter of the base are always equal. சால்ட்டு கொட்டுறாங்க ஒரு கன்வேயர் பெல்ட்டில் இந்த மாதிரி கோனிக்கல் ஷேப்பில் அது ஃபார்ம் ஆகுது கோனிக்கல் பயிர் எவ்வளோ சால்ட் இது உள்ளார கொட்டுறாங்கன்னா தேர்ட்டி மீட்டர் க்யூப் ஆர் க்யூபிக் மீட்டர் பர் மினிட் இவ்வளோ சால்ட் உள்ளார கொட்டுறாங்க இப்போ சால்ட்டு கொட்ட கொட்ட கொட்டை கொட்ட உங்களுக்கு கோனிக்கல் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு சால்ட் இதோடைய ஒரே ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் த பேஸ் ஆர் ஈக்குவல் திஸ் இஸ் மை பேஸ் பேஸும் என்னோடய ஹைட்டும் ஈக்குவல் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க ஹைட் அண்ட் மை டயாமீட்டர் ஆர் ஈக்குவல் ஹவு ஃபாஸ்ட் இஸ் த ஹைட் ஆஃப் த பைல் இன்க்ரீஸிங் ஹவு ஃபாஸ்ட் இஸ் த ஹைட் ஆஃப் த பைல் இன்க்ரீஸிங் வென் த பைல் இஸ் டென் மீட்டர்ஸ் ஹை அப்போது இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே ஹைட்டை பற்றி தான் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இல்ல ஸ்டார்ட் த சாங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே சால்ட் உள்ளார கொட்டுறாங்க தேர்ட்டி மீட்ரு க்யூப் பர் மினிட்னு இருக்குது மீட்ரு க்யூப்னால் வால்யூம் இப்போ வால்யூம் ஆஃப் சால்ட்டு இந்த கோணிக்கல் பையலாக மாத்திரத்துக்கு கொட்டிருக்கிறது வால்யூம்னு நான் முடிவு பண்ணுறேன் ஏன்னா தேர்ட்டி மீட்ரு க்யூப்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போறேன்னா வீ இஸ் ஈக்குவல் டு வால்யூமில் தான் சம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயர் ஏஜ் ஏன் சார் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்க பிகாஸ் வால்யூம் ஆஃப் சால்ட்டு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க வால்யூம் ஆஃப் த சால்ட் ஆடட் வால்யூம் கொட்ட 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 கொட்டை இது கொண்டிக்கல் பையெல்லாம் மாறிக்கிட்டே வருது அதனால் வீடு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறேன் இந்த டிஃப்ரென்ஷேட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறேன் ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறேன்னா ஹவு ஃபாஸ்ட் ஹவு ஃபாஸ்ட்னா ரேட்டுன்னு அர்த்தம் ரேட்டு கேட்டாலே டிஃப்ரென்சியேஷன் தான் பண்ணியே ஒன்று நம்ப ஹவு ஃபாஸ்ட் ஆனால் எது மேலே அவங்க இன்ட்ரெஸ்ட் ஹைட்டு மேலே தான் இன்ட்ரெஸ்ட் எது பிடிக்கல அவங்களுக்கு ரேடியஸை பற்றி பிடிக்கல ரேடியஸே வேணாம் அவங்களுக்கு அவங்க ஹைட்டை பற்றி தான் பேசுகிறாங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கொடுத்த க்ளூவில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேன் டயாமீட்டர்னா டூ டைம்ஸ் ரேடியஸ் அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை டூ எங்கெங்கெல்லாம் ஆறு இருக்குதோ அதெல்லாம் நான் ஹெச் பை டூவாக மாற்றிட போகிறேன் அப்போ வால்யூமை இன்னும் கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணுறேன் ஒன் பை த்ரீ பை ஆக்சுவலாக இதுதான் ஃபார்முலா ஆனால் ஆர் தேவையில்லை எனக்கு ஏன்னா இந்த சம்மில் ஹவு ஃபாஸ்ட்டு ஹைட்டு தான் பற்றி பேசுகிறாங்க ஹைட்டோடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க அதனால் ரேடியஸ் வேண்டாம் ரேடியஸ் யார் உங்களுக்கு

இதில் எதை நம்ம மறைச்சிட்டோம்னா ரேடியஸோட வேல்யூவை மறைச்சாச்சு எப்படி நான் அவங்க கொடுத்துருக்க ஹெல்ப்பு யூஸ் பண்ணியிருக்கிறேன் அவங்க ஒரு ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க அந்த ஹெல்ப் லைன் யூஸ் பண்ணி நான் ரேடியஸை மறைச்சி முழுக்க முழுக்க வால்யூம்லையும் ஹைட்லேயும் செம்ம கொண்டு வந்துட்டேன் ஏன் சார் வால்யூமில் கொண்டு வந்தீங்க ஏன்னா வால்யூம் இஸ் நோன் திஸ் இஸ் மை டிவி பை டிடி திஸ் இஸ் மை டிவி பை டிடி வால்யூம் இஸ் நோன் அப்போ நான் எழுதிக்கிறேன் டிவி பைடி எனக்கு கொடுத்துருக்குறாங்க டிவி பை டிடி இஸ் தேர்ட்டி மீட்டர் க்யூப் பர் மினிட்னு கொடுத்துருக்குறாங்க திஸ் இஸ் அனதர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஐ எம் ஹேவிங் அப்போது டிவி பை டிடி நம்மக்கிட்ட இருக்குது நமக்கு தேவை டிஹெச் பை டிடி அவங்க கேட்டுக்கிறது ஹவு ஃபாஸ்ட் இஸ் த ஹைட் இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்க த ஃபோ ஐஎம் கோயின் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி ரெண்டு பக்கமும் டைமை வச்சு டிஃப்ரன்ஷியேட் பண்ண போகிறேன் ஏன் சார் டைம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் தேர்ட்டி கியூபிக் மீட்டர் பர் மினிட்ன்னு கொடுத்துருக்காங்க மினிட் அதனால் மினிட்டுன்றதுனால டைம் வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற பாருங்க டிவி பை டிடி இஸ் ஈக்வல் டு டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு பை பை டுவெல் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற த்ரீ முன்னாடி வந்துடும் த்ரீ ஹெச் த்ரீ மைனஸ் ஒன் த்ரீ முன்னாடி போயிடும் த்ரீல ஒன் மைனஸ் பண்ணிட வேண்டியது தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருந்து முன்னாடி போயிட்டு மேலே ஒன்று லெஸ் பண்ணணும் ஆனால் மறக்காமல் டிஹெச் பை டிடி எழுதி ஆகணும் பிகாஸ் விஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் வித் ரெஸ்பெக்ட் டு எச்சுன்னு நம்ம இது எழுத மாட்டோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி வேறு வேரியபிள் கூட டிஃப்ரன்ஷியேட் பண்ணும்போது மறக்காம டிஎச் பை டிடி அதுன்னு இட்ஸ் அ இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் டிவி பை டிடி நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது ஹெச்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஔஃபாஸ்ட் தைட் ஆஃப் த பைல் இன்க்ரீசிங் இந்த ஹைட் ஆஃப் த பைல் இஸ் டென் மீட்டர்ஸ் ஹை ஏன் சார் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹைட்டு ஏறும்போது கொஞ்சம் பொறுமையாக ஆகிற மாதிரி இருக்கும் டாப்பில் பார்த்திங்கன்னா ஹைட் வேகமாக ஏற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சர்கான்ஃபரன்ஸ் குறை குறைய ஹைட் ரொம்ப வேகமாக ஏற மாதிரி இருக்கும் அதனால் ஹைட்டு கொடுத்தா தான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ஏறி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வென் ஹெச் இஸ் ஈக்குவல் டு டென் வென் ஹெச் இஸ் ஈக்குவல் டு டென் தேர் ஆஸ்கிங் அஸ் டு ஃபைன் டிஹெச் பை டிடி இதுதான் கேட்டிருக்காங்க கொஷின் அப்போ சப்ஷேக்ட் பண்ணிடலாமா டிவி பை டிடியோட ஆன்சர் தோறுக்கு பாருங்கள் தேர்ட்டி 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 இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை டுவெல் ஃபைவ் பை டுவெல் இது உங்களுக்கு த்ரீ ஹெச் ஸ்கொயர் தானே த்ரீ ஹெச் ஸ்கொயர் இது த்ரீ ஹெச் ஸ்கொயர் அப்போ இங்கே போட்டுரு நான் ஃபைவ் பை டுவெல்

நம்ம மீட்டரில் இருக்கிறதுனால சம் மீட்டர் பர் மினிட் ஏன்னா ஹைட் இல்லை உங்களுக்கு அப்போ மீட்டர் தான் வரும் மீட்டர் பர் மினிட் வில் பி யர் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம் ஓகே தேங்க் யூ